வணக்கம். சமூகத்தின் மதியநேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கொரோனா ஏற்பட்ட பகுதிகளில் மாத்திரம் ஊரடங்கு, ஜனாதிபதியும் பிரதமரும் ஆலோசனை. மீன் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிப்பு. கோஸ்கம மருத்துவமனையிலிருந்து கொரோனா நோயாளி தப்பியோட்டம். பேரவளை மீன்பிடி துறைமுகத்தில் 10 பேருக்கு கொரோனா, பேரவளை மீன்பிடி துறைமுகத்திற்கு போட்டு. சவேந்திர சில்வா மீதான பயண தடையை நீக்க அமெரிக்காவை நாடுமாறு சஜித் கோரிக்கை. முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல முழு இலங்கையருக்கும் செய்த துரோகம் இம்ரான் மகர் காட்டம். டயானா கமகவிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி சட்ட நடவடிக்கை. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள இடங்களில் அத்தியாவசிய சேவை நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் பயணங்களை மேற்கொள்வதில் தடையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகண இதனை தெரிவித்துள்ளார். மின் விநியோகம், தொடர்பாடல் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்தவர்கள் தமது கடமைக்குரிய அடையாள அட்டைகளை பயன்படுத்தி பயணம் செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாவட்டத்தின் 6 போலீஸ் பிரிவுகளில் நேற்று முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்குழி, முகத்துவாரம், ப்ளூ மெண்டல், கிராண்ட்பாஸ், வெள்ளம்பட்டி, கொட்டாஞ்சினை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் மறு அறிவித்தல் வரை தற்போது ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் 33 போலீஸ் பிரிவுகளிலும், குருணாகல் மாவட்டத்தின் குளியாப்பட்டிய, ஹெரியுள்ள, நாரமல, துமலசூரிய, பன்னல் ஆகிய போலீஸ் பிரிவுகளிலும் போலீஸ் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் முடக்க செயற்பாடுகளை அமல்படுத்தல் மற்றும் வேறு இறுதி நாட்களில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினை அமல்படுத்தல் போன்ற எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என்று ராணுவ தளபதி சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினை அமல்படுத்துமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொதுமக்கள் தேவையற்ற விதத்தில் வர்த்தக நிலையங்களுக்கு சென்று அதிகளவான பொருட்கொள்வனவில் ஈடுபடுவதை தவிர்த்து செயற்படுமாறு ராணுவ தளபதி கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மீண்டும் தொற்றாளர்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் கொரோனா தடுப்பு தேசிய செயலணியின் தலைவர் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். மீன் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மீன்கள் ஊடாக கொரோனா வைரஸ் பரவுமா என்பது தொடர்பில் இதுவரை எந்தவிதமான ஆய்வுபூர்வமான தகவல்களும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றினால் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மீன்களை தொட்ட பின்னர் கைகளை சரியாக கழுவினால் அந்த சந்தர்ப்பங்களில் முகத்தை தொடுவதை தவிர்த்துக் கொண்டால் நோய் பரவுவதை தவிர்க்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோஸ்கம பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கொரோனா நோயாளி ஒருவர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். குறித்த நோயாளி இன்று காலை வைத்தியசாலையிலிருந்து தப்பியோடி இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் நேற்று தினம் மாத்திரம் 309 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் மினவாங்குடை கொரோனா கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று தினம் காலை 50 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியிருந்தனர். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் தரவுகளின்படி குறித்த தொற்றாளர்களில் 22 பேர் கட்டுநாயக்கா சுதந்திர வர்த்தக வலயத்தில் அமைந்துள்ள 2 தொழிற்சாலைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் எனவும், 6 பேர் பேலியகுட மீன் சந்தையைச் சேர்ந்தவர்கள் எனவும், மேலும் 22 பேர் மினவாங்குடை கொரோனா கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. அதன் பிறகு வியாழக்கிழமை மாலை மேலும் 259 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த தொற்றாளர்களில் 2 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்தும், 182 பேலியகுட மீன் சந்தையில் இருந்தும், 75 பேர் அவர்களுடன் தொடர்பை பேணியவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. அதன்படி மினவாங்குடை கொரோனா கொத்தனையின் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2817 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இலங்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 6287. இவர்களில் வைத்தியசாலைகளில் 2712 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதோடு 3561 பேர் குணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேர்வளை மீன்பிடி துறைமுகத்தில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பேர்வளை மீன்பிடி துறைமுக வளாகத்தில் நேற்று மாத்திரம் 100 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்று தினம் இரவு 16 பேரின் முடிவுகள் வெளிவந்த நிலையில் அவர்களில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பேர்வளை சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் பேர்வளை மீன்பிடி துறைமுகம் மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பேர்வளை மீன்பிடி துறைமுகம் இன்று வெள்ளிக்கிழமை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
குறித்த துறைமுக பகுதியைச் சேர்ந்த பலர் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். இதன் அடிப்படையில் பேருவடை மீன்பிடி துறைமுகம் மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மஸ்கலியா பிரதேசபைக்குட்பட்ட லெமன் மோரா தோட்டத்தைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் கொழும்பு மெனிங் சந்தையில் சிறு வியாபாரம் ஒன்றை மேற்கொண்டு வந்துள்ளனர். அவர்களில் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மற்ற இளைஞருக்கு PCR பரிசோதனை மேற்கொண்டு 14 நாட்கள் வெளியில் செல்ல முடியாத வகையில் தனிமைப்படுத்தியுள்ளமை தெரியவந்ததைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் மஸ்கலியா லெமன் மோரா தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு COVID-19 பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் கொழும்பில் COVID-19 மூடப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து மஸ்கலியா பகுதிகளுக்கு வருவோர் தங்களது பெயர்களை அந்த பகுதியில் உள்ள போலீஸ் நிலையங்களிலும் சுகாதார பிரிவிலும் கிராம சேவகர் பிரிவிலும் பதிவு செய்வதன் மூலம் மலையகத்தில் இந்த நோய் பரவாத தடுக்க முடியும் என்று சுகாதார உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஹோமாகம பிரதேசபைக்கு சொந்தமான சந்தை தொகுதியில் மீன் விற்பனை நிலையத்தில் உரிமையாளர் ஒருவருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த நபருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த விற்பனை நிலையம் மூடப்பட்டுள்ளது. அதேபோல் குறித்த உரிமையாளரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் விற்பனை நிலையத்தின் 17 ஊழியர்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஹோமாகம சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொதுச் சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள கொழும்பு மெனிங் சந்தை மீண்டும் திங்கட்கிழமை திறக்கப்படும் என்று சந்தையின் தலைவர் லால் ஹெட்டிகே தெரிவித்துள்ளார். COVID-19 வைரஸ் பரவுவதற்கான அச்சுறுத்தல் காணப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். நாட்டில் தீவிரம் அடைந்து வருகின்ற கொரோனா வைரஸ் நெருக்கடி குறித்து இன்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறவுள்ளது. JVPயின் தலைவர் அன்பகுமார திசநாயக்க MP நேற்று முன்தினம் இதற்கான கோரிக்கையை சபாநாயகரிடம் முன்வைத்திருந்தார். இதற்கமைய சபை ஒத்திவைப்பு விவாதமாக இதனை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா மீது விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை நீக்குவது குறித்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோவின் இலங்கை விஜயத்தின் போது வலியுறுத்தும்படி ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ள அரசாங்கம் ஏற்கனவே பல தடவைகள் இந்த கோரிக்கையை பல தடவைகள் அமெரிக்காவிடம் முன்வைத்திருப்பதாகவும் இந்த முறையும் முன்வைக்கவுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் விசேட விடயம் ஒன்றை சுட்டிக்காட்டி கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா மீதும் அவருடைய குடும்ப அங்கத்தவர்கள் மீதும் போர்க்குற்றச்சாட்டுகளினால் விதிக்கப்பட்டுள்ள பயணத்தடை குறித்து சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். எதிர்வரும் சில தினங்களில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோவை நேருக்கு நேர் சந்திக்கும் போது இந்த கோரிக்கையை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா சபையில் கோரிக்கை முன்வைத்தார். ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் ராணுவ தளபதி பதவிக்காக லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பெயரை தாமே பல தடவைகள் முன்மொழிந்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வரும் வெளிவிவகார அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன கடந்த அரசாங்கத்தினால் ஜெனீவாவில் செய்யப்பட்ட இணை அனுசரணையின் விளைவாகவே இலங்கை படையினர் மீதான சர்வதேசத்தின் நடவடிக்கைகள் வீரியம் அடைந்ததாக குறிப்பிட்டார். அதனோர் அங்கமாகவே ராணுவ தளபதி மீதான தடை விதிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தும் முன்பே கடந்த பல தடவைகள் எழுத்து மூலம் அமெரிக்க அரசாங்கத்திடம் இந்த பயண தடையை நீக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அடுத்த வாரம் மைக் பொம்பியோவிடம் கோரிக்கை முன்வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகேவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. 20 திருத்த சட்ட மூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்தமைக்காகவே அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இந்நிலையில் 20 திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாலும் அரசாங்கத்தினது வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று டயானா கமகே குறிப்பிட்டுள்ளார். எனினும் எதிர்வரும் சில தினங்களில் டயானா கமகே ராஜாங்க அமைச்சர் பதவியொன்றினை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு 20 திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்த முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டுமல்ல முழு இலங்கையருக்கும் வரலாற்று துரோகம் இழைத்துள்ளதாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்தார். 20 திருத்தச்சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முஸ்லிம்கள் தொப்பி பிரட்டிகள் என்று பெரும்பான்மை சமூகத்தினர் எம்மை அடிக்கடி விமர்சிப்பார்கள். இவர்கள் இவ்வாறு விமர்சிப்பதை இன்று இந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மை என்று நிரூபித்துள்ளார்கள். இன்று இவர்கள் செய்தது முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் முழு இலங்கையருக்கும் வரலாற்று துரோகம். இவர்கள் ஆதரவு அளித்ததால் தான் இன்று இந்த சட்டமுல நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் 18, 19, 20 திருத்த சட்டம் என்று 3 ஆதரவாக வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளார்கள். இவர்களுக்கு இந்த சட்ட மூலங்களில் என்ன உள்ளது என்றாவது தெரியுமா என்று தெரியவில்லை. இவர்களின் தேர்தல் பிரச்சாரங்களை எடுத்து பார்த்தால்
முழுவதும் இனவாதம் பேசிய வாக்கு சேகரித்தனர். இந்த அரசு ஆட்சிக்கு வந்தால் இலங்கை மியான்மரை போன்று மாறும் என்று கூறினர். இன்று இந்த முகத்தை கொண்டு மீண்டும் மக்கள் முன் செல்வார்கள். இவர்கள் இந்த அரசுக்கு வழங்கிய இந்த அதிகாரம் மூலம் விசேடமாக கிழக்கில் தொல்பொருள் செயலணி போன்று பல வழிகளில் பறிபோகவுள்ள எமது காணிகளுக்கு, சிங்கள குடியேற்றங்களுக்கும், எமது உரிமைகளுக்கும் என்ன தீர்வை வழங்கப் போகின்றார்கள்? எனினும் ஓரிரு தினங்களில் ஊடகங்கள் முன்வந்து எமது மாவட்ட அபிவிருத்திக்காக ஆதரவாக வாக்களித்தோம் என்று கூறுவார்கள். பசி என்பதற்காக காரமான உணவுகளை என்னால் உண்ண முடியாது. இவர்கள் உண்பார்களா என்று எனக்கு தெரியாது. எதிர்வரும் காலங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நாம் அமைக்கவுள்ள ஆட்சியில் இவர்களுக்கு நாம் சிறந்த பலனை வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனுக்கு அடைக்கலம் கொடுத்த பிரபல வர்த்தகர் பற்றி குற்றப்பிரிவு விசாரணை செய்து வருகின்றது. ஏற்கனவே ரிசார்ட் பதியுதீன் இறுதியாக தங்கியிருந்தது மருத்துவர் ஒருவரது தெய்வலை வீட்டிலென்று தெரிவிக்கப்பட்டு வந்தது. எனினும் வர்த்தகர் ஒருவரது சொகுசு இல்லத்திலேயே அவர் இறுதியாக தங்கியிருந்தார் என்பது பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தெய்வலைக்கு நேற்றைய தினம் விரைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு அங்கு தேடுதலை நடத்தியது. இருப்பினும் குறித்த வர்த்தகர் குடும்பத்துடன் அங்கிருந்து ஏற்கனவே சென்றுவிட்டதாக கூறப்படுகின்றது. பல்கலைக்கழகங்களின் பரீட்சைகளை விரைவில் இணையவழி மூலம் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்துங்க இதனை தெரிவித்துள்ளார். எனினும் இணையவழி பரீட்சைகளை நடத்துவதற்கான தினங்கள் இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பல்கலைக்கழக கற்பித்தல் நடவடிக்கைகள் இணையவழி மூலம் இடம்பெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது செய்திகளை பார்வையிட சமூகம் media.com என்ற எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.